தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க இருக்கிறது நெற்கதிரை வச்சு எப்படி வந்து செல்வ ஆகர்ஷணமும் அதே போல் தேவதா ஆகர்ஷணமும் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயங்கள் எல்லாமே தாந்திரிக முறைப்படி செய்யக்கூடிய விஷயங்கள் இது வந்து இது ஜென்ரலாகவே நம்மளோட தமிழர்களோட பண்பாட்டிலையும் உண்டு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் நம்ம இப்போ மறந்துட்டோம் அதே மாதிரி கேரளா பக்கம்லாம் போனீங்கன்னா இந்த பழக்கங்கள் உண்டு ஸோ இந்த பழக்கங்கள் பண்ணும்போது இதை எப்படி நம்ம தாந்திரிக ரீதியாகவும் எப்படி நீங்கள் வந்து ஆன்மீக ரீதியாகவும் இதை நீங்கள் கொண்டு போய் தாந்திரிகமும் ஆன்மீகமும் வேறு வேறு கிடையாது தாந்திரிகம்ங்கிறது மந்திரம் கூட தேவையில்லை நீங்கள் மேல் நாட்டுக்கெலாம் போனீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்களோட சிந்தனைகள் வாட் எவர் யுவர் மைண்ட் கன்சியூஸ் அண்ட் பிலீஸ் இட் வில் அச்சீவ்வாங்க அதாவது நீங்கள் தான் கடவுள் அப்படிங்கிற மாதிரி உங்களை கொண்டு போயிடுவாங்க அப்போது உங்களுக்கு அந்த ஜாதக நேரங்களில் நல்லா இருக்கிற வரைக்கும் அதெல்லாம் பழிக்குங்க சரிங்களா அப்போ அது இல்லாமல் ஏன்னா நானும் நிறைய ஃபாரினில் நிறைய கிளாஸஸ் இது மாதிரி தாந்திரிக் சம்மந்தமெல்லாம் போய் கற்றுக்கும் போதெல்லாம் கடைசியாக நமக்கே ஒரு ஹெட்ஒயிட்டை ஏற்படுத்திடுவாங்க ஸோ பட் அது இல்லை அப்போ நமக்கு நல்ல காலங்கள் போகிற வரைக்கும் அதெல்லாம் நல்லா இருக்குங்க பட் வந்து நமக்குன்னு ஒரு வேறு ஒரு லேர்னிங் காலம் கற்றுக்க வேண்டிய காலங்கள் வரும்போது நம்ம இந்த பிரயோகம்லாம் பண்ணால் நடக்காது சுவாமியவும் முன்னிறுத்தி நம்ம போகிறதுக்கான காரணம் என்னென்னா நம்மக்கிட்ட ஒன்றுமே கிடையாது எல்லாமே சுவாமி தான் சுவாமி தான் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுதுங்கிற விஷயங்களை நீங்கள் நினச்சிக்கிட்டே இந்த தாந்திரிக விஷயங்கள்லாம் செஞ்சிங்கன்னா தான் வெற்றிகள் நிரந்தரமாக இருக்கும் சரி அகம் நம்ம தான் நம்ம தான் எல்லாமே அப்படின்னு நினச்சி நான் தான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்கன்னா நல்ல காலங்கள் இருக்க வரைக்கும் நீங்கள் செய்கிறதெல்லாம் நடக்கும் அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன செஞ்சாலும் அது பழிக்காது ஸோ அதனால் தெய்வத்தை மட்டுமே நம்புங்கள் இந்த பிரயோகங்களுக்கு வரும்போது இதில் வந்து ஒரு விஷயம் நடந்துருச்சு செஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம தான் நடந்துருச்சு அப்படிங்கிற எண்ணங்கள் தயவு செஞ்சு வேண்டாம் ஸோ இப்போ நம்ம பண்ண போகிறது வந்து நெற்கதிர் எடுத்துக்கணும் இந்த நெற்கதிர் வந்து விளைஞ்ச நெற்கதிர் எடுத்துக்கணும் இந்த நெற்கதிர் வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்குங்க இந்த கடைகளில் போய் கேட்டிங்கனாலும் கிடைக்கும் இந்த இதில் பண்ணக்கூடிய அக்ரிகல்ச்சர் இதில் பண்ணக்கூடிய நெற்கதிர்கள் கேட்டிங்கன்னா கிடைக்குங்க இந்த மாதிரி நெற்கதிர்களை வாங்கிக்கோங்க நெல் நெல்மணி நெல்மணி கதிர்னு தனியாக அது இதோடு இருக்குங்க இதை நீங்கள் வாங்கிக்கணும் வீட்டில் வந்து ஃபஸ்ட்டு அதை வச்சு நீங்கள் வச்சிடணும் இதில் வந்து ஒரு மூணு நெற்கதிருங்கிறத நீங்கள் வாங்கிக்கணும் மூணு மூணு இதில் இருக்கிறது அதாவது மூணு பஞ்சாக இருக்கும் அந்த மூணு பஞ்ச் இருக்கிறத கொண்டு வந்து சாமிக்கிட்ட நீங்கள் ஃபஸ்ட்டு வச்சிடணும் சாமிக்கிட்ட வச்சுட்டு இது நீங்கள் ஆரம்பிக்க வேண்டிய காலம் வந்து பார்த்தீங்கன்னா அமாவாசை பௌர்ணமி தேய்ப்பிரையஷ்டமி அஷ்டமி பஞ்சமி சரிங்களா இதில் நீங்கள் தாராளமாக இதை ஸ்டார்ட் பண்ணலாம் இதை நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த நெற்கதிரை நீங்கள் வாங்கினதை கொண்டு போய் அந்த மணியெல்லாம் கொண்டு போய் உங்கள் குலதெய்வம் கோயில் இருந்தால் அந்த குலதெய்வம் கோயிலில் போய் சாமிகிட்ட வச்சுட்டு அதை அப்படியே அதாவது அதை கீழே உதிராமல் அப்படியே நீங்கள் திருப்பியும் கொண்டு வர வந்துடணும் இதை வந்து நீங்கள் சுவாமிகிட்ட வச்சிட்டு நீங்கள் பண்ணும்போது நீங்கள் கேட்க வேண்டியது என்ன அப்படின்னா குலதெய்வமே உங்கள் குலதெய்வத்தில் வந்து நீ என்றைக்குமே எங்கள் வீட்டில் சதா சர்வகாலமும் வந்து எங்கள் குடும்பத்தை காத்து நிற்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டுட்டு அவங்கக்கிட்ட வரணும் இது வரும்போது அந்த குலதெய்வத்திட்ட பூசாரிட்ட கேட்டிங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்க கோயிலில் இருக்கிறவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா எனக்கு அட்டு அட்டை திக்குலேயும் வந்து எனக்கு வந்து மண் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க எடுத்து கொடுப்பாங்க அதுக்கு என்ன தட்சணை கேட்குறாங்களோ அதை கொடுங்க அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் மண் எடுத்து கொடுப்பாங்க அதை சிகப்பு கலர் துணியில் வாங்கி அதை எடுத்துகிட்டு நீங்கள் வந்துடுங்க சிகப்பு கலர் துணி இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் கலர் துணி ஆண் தெய்வமாக இருந்தால் மஞ்சள் கலர் துணி வச்சுக்கோங்க பெண் தெய்வமாக இருந்தால் சிகப்பு கலர் துணி எடுத்துக்கோங்க அந்த மண் அந்த அந்த மண்ணை எடுத்துகிட்டு நீங்கள் வந்துடணும் சரிங்களா இதை நீங்கள் இந்த கதிரை எடுத்துகிட்டு உங்கள் வீட்டில் வந்து ஃபஸ்ட்டு வைக்கிறீங்க இந்த வீட்டில் எடுத்து வைக்கும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு நினைக்கும் போது என்ன நினைக்கணும் அப்படின்னா இது வந்து இரவு நேரத்தில் தான் இந்த பூஜை பண்ணணும் ஒன்றா ஏழு டு எட்டு பண்ணுங்கள் இல்லை எட்டு டு ஒம்பது பண்ணுங்கள் ஆனால் பத்து மணிக்கு மேலே இதை செய்யக்கூடாது சரிங்களா அப்படி ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது வந்து உங்கள் விநாயகர் வழிபாடை நீங்கள் செய்யுங்க உங்களுக்கு தெரிஞ்ச விநாயகர் மந்திரங்கள் சொல்லலாம் இந்த விநாயகர் மந்திரங்கள் சொல்லும் பொழுதும் நீங்கள் கையில் அந்த கதிரை எடுத்து வச்சுக்கோங்க சரிங்களா அந்த கதிர அதாவது மூணு கதிரையுமே எடுத்து வச்சுக்கணும் இந்த மூணு கதிரை எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் மனசுக்குள்ளே செய்ய வேண்டியது அப்படி உங்களுக்கு விநாயகர் மந்திரங்கள் தெரியாது இதெல்லாம் சத்தமாக சொல்லக்கூடாதுங்க அந்த மந்திரங்கள்லாம் மனசு மன மனசுக்குள்ளேயே எந்த மந்திரங்கள் சொல்லலாம்னு சொல்லுங்கள் அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது இல்லை உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி சொன்னால் ஓம் தொண்டாய ஹூம் ஸ்வாஹா அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் மனசுக்குள்ளேயே சொல்லுங்கள் ஒரு நூற்றி எட்டு தடவை சொல்லணும் ஆயிரத்தி எட்டு தடவை சொல்லணும் இதை சொல்லிவிட்டு இதை வந்து நீங்கள் இந்த பிரயோகம் எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் அம்மாவாசையில் ஆரம்பிக்கிறீங்கன்னா பௌர்ணமி வரைக்கும் செஞ்சு தான் ஆணும் இதை நான் டெய்லி செய்யணுமா அப்படின்லாம் கேட்கக்கூடாது செய்யணும் செஞ்சால் நல்ல பலன் கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா இதை சாயங்கால நேரத்தில் வச்சுட்டு இதை கையில் எடுத்து வச்சுக்கோங்க கையில் எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு விநாயகரோட வழிபாடு பண்ணணும் அப்புறம் நீங்கள் அந்த குலதெய்வ கோயில் இருந்து கொண்டு வந்திருக்கீங்க இல்லையா அந்த மண் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்களா இந்த மண்ணை எடுத்துகிட்டு அந்த துணியில் கட்டி வச்சுருக்கீங்களா அந்த துணியில் இருக்கிற கட்டி வச்சிருக்கிற மண்ணையும் எடுத்து அந்த சுவாமி கிட்டே வச்சிடணும் சரி சில பேருக்கு குலதெய்வம்னா எங்கே இருக்குதுன்னு கூட தெரியாது சரிங்களா அப்போ அந்த மாதிரி இருக்கவங்க என்ன செய்யணும் அப்படின்னா எங்கே இருக்குனே எனக்கு குலதெய்வமே தெரியாது எங்கே அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் என்ன செய்யுங்க பச்சை கற்பூரம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க குங்குமம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க அதே மாதிரி சந்தனம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க விபூதி கொஞ்சம் எடுத்துக்கோங்க சரிங்களா இது எல்லாத்தையுமே என்ன பண்ணுங்கன்னா சிகப்பு கலர் துணியில் போட்டு இதை முடிஞ்சு வைங்க முடிஞ்சு வச்சுட்டு இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது இது வந்து குலதெய்வம் தெரியாதவங்களுக்கு தலையில் இருபத்தேழு தடவை சுற்றிட்டு சுவாமி கிட்டே வச்சுருங்க வச்சுட்டு இப்போ இந்த குலதெய்வ இதுக்கு இந்த விநாயகர் பிரயோகத்தை முடிச்சுட்டு அடுத்தது அந்த மந்திரங்களை சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா குலதெய்வத்துக்கு வரும்போது எப்பயும் தான் ஓமா அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட செரிகா பராக் அப்படிங்கிறத செய்யுங்க குலதெய்வம் தெரிஞ்சவங்க உங்கள் குலதெய்வத்தோட பேரையும் நீங்கள் நினச்சிக்கிட்டு இப்போ உங்களுக்கு காளி தான் குலதெய்வமாக இருந்தால் ஓம் காளிகாய காளிகாய தேவிகாய சரிகா ஓம் காளி தேவிகாய சரிகா பராக் அப்படிங்கிறத கூப்பிடுங்க சரிங்களா அப்படிங்கும் போது இந்த விஷயங்கள் நீங்கள் செய்யும்போது சில நேரத்தில் உடம்புலாம் சிலிருக்கும் சரிங்களா இந்த விஷயங்கள் பிரயோகம் பண்ணும்போது உங்களுக்கு புரியும் ஆனால் அந்த டயத்தில் உங்களுக்கு எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ரொம்ப மனசு லெவலில் வீக்காக இருக்கிறவங்களா இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த இருட்டில் இல்லாமல் விளக்கு ஏற்றி கொஞ்சம் வெளிச்சமான இடத்துல பண்ணுங்கள் இல்லை நான் மன ஆள் தான் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பண்ணுங்கள் ஏன்னா சில பேருக்கு வந்து என்ன ஆகிடும்னா அவங்களால என்ன சொல்கிறதுன்னா அறியாமல் ஒரு மருள் வர்ற மாதிரியோ இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா ஆடுவாங்கன்னு சொல்லுவாங்க அவங்கள அறியாமல் சில விஷயங்கள் நடக்கும் இல்லையா அவங்களுக்குள்ள இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரக்கூடிய விஷயங்கள் உண்டு அதனால் அதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது இல்லை எனக்கு அப்படி வந்தாலும் பரவாயில்ல நான் தாக்கு பிடிச்சிக்கிடுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இதுக்கு செய்யும் போது கால் கட்ட விரலை அழுத்தி வச்சுக்கணும் அந்த மாதிரி சிந்தனைகள் உங்களுக்கு வருது அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் அந்த டயத்தில் என்ன பண்ணுங்கன்னா அந்த பார்வையை நீங்கள் மாற்றிட்டு கண்ணை மூடாமல் கண்ணை திறந்துட்டு வேறு இடத்த பாருங்கள் காலை கட்ட விரலை மட்டும் அழுத்திக்கணும் அப்போ நீங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் அந்த குலதெய்வத்தை கூப்பிடும் போது டக்குன்னு அதை நிறுத்திட்டு உடனே விநாயகர் மந்திரத்தை சொல்லிடணும் செஞ்சுக்கிட்டிங்கன்னா நார்மலாகிடுவீங்க இதுதான் சூட்சமம் சரிங்களா தாந்திரிக ரீதியான சூட்சமம் ஏன்னா நிறைய தேவதாடை வழிபடும் போது சில நேரங்களில் எங்களுக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் நடக்கும்போது நாங்கள் நான் என்ன பிரயோகங்கள்லாம் நான் பண்ணுவோமோ அதை தான் உங்களுக்கு சொல்லித்தரேன் உயர்நிலை விஷயங்கள் தான் சொல்லித்தரோம் அப்போ அந்த மாதிரி பண்ணும்போது ஃப்ரீ ஆயிடலாம் இப்போ நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த நெற்கதிரில் வந்து திருப்பியும் இந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகாய்சிகா இதையும் சொல்லுங்கள் உங்கள் குலதெய்வத்தையும் சொல்லி வச்சுருங்க இதுக்கப்புறம் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் யாருன்னா தன ஆகர்ஷண இவரை பண்ணணும் ப பைரவரோட இதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் வந்து ஸ்வர்ண பைரவரோட மந்திரங்களை நீங்கள் சொல்லுங்கள் இப்போ ஸ்வர்ண பைரவரோட மந்திரங்கள் வந்து சொல்லுங்கள் இது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் ஸ்வர்ண பைரவ மந்திரங்கள்லாம் நீங்கள் எடுத்திங்கன்னா ஈஸியாகவே கிடைக்கும் நீங்கள் நெட்டில் எடுத்திங்கன்னா ஸ்வர்ண பைரவரோட மந்திரங்கள் இல்லை ஸ்வர்ண பைரவாய் நம்ம ஓம் ஸ்வரண பைரவாய் நம்ம அப்படின்னு ஒரு நூற்றி எட்டு தடவை சொல்லுங்கள் இதையும் சொல்லிவிட்டு ஐஸ்வர்யேஸ்வரரோட மந்திரங்களையும் சொல்லுங்கள் ஓம் ஐஸ்வர்யேஸ்வராய நம்ம ஓம் ஐஸ்வர்யேஸ்வராய நம்ம அப்படிங்கிறதையும் ஒரு நூற்றி எட்டு தடவை சொல்லுங்கள் இதை நீங்கள் செஞ்சுட்டு படையல் பண்ணணும் படையல் போடணும்னா நீங்கள் என்ன செய்யணும் உங்களால் முடிஞ்சதுங்க ஒரு கல்கன்று இருந்தாலும் சரி இந்த மாதிரி விஷயங்களை எடுத்துகிட்டு வச்சுருங்க இந்த தண்ணியும் கண்டிப்பாக வைக்கணும் இதை நீங்கள் நீர் குளிச்சுட்டு அதாவது சாமிக்கு படைச்சிட்டு இதை நீங்கள் அந்த இடத்துலையே அந்த விஷயங்கள் எல்லாமே அதுலேயே இருக்கணும் இருந்துட்டு அந்த பதினாறு நாள் கழித்த பின்னாடி இந்த கதிர இருக்கு இல்லைங்களா இந்த கதிரை ஒன்றை வந்து உங்களுடைய நிலையோட இடது கை பக்கம் சரிங்களா நீங்கள் உள்ளேருந்து பார்த்தா இடது கை பக்கம் இதை கட்டிடணும் இன்னொரு இதை வந்து சாமி இடத்துல வச்சிடணும் இன்னொரு இதை வந்து நீங்கள் பெட்ரூம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்கள் பெட்ரூமில் இதை கட்டிடணும் இது எந்த திசையில் இருந்தாலும் சரிங்க இதுக்கும் வாஸ்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது தெய்வம் வந்து வாஸ்து வாஸ்துபாதெல்லாம் வராதுங்க அதனால் அதெல்லாம் நீங்கள் குழப்பிக்காதீங்க தெய்வத்துக்கு வந்து நீங்கள் குடிசையில் இருந்தாலும் வந்து காப்பாற்றும் கோபுரத்தில் இருந்தாலும் காப்பாற்றும் நீங்கள் எந்த திசையில் இருந்தாலும் காப்பாற்றும் அதுதான் தெய்வம் அதனால் நீங்கள் அதெல்லாம் குழப்பிக்கவே கூடாது தெய்வ வழிபாடுன்னு வந்தால் தெய்வ வழிபாடு மட்டுந்தான் நீங்கள் யோசிக்கணும் ஒழிஞ்சு இப்படி இருந்தால் நான் என்ன பண்ணுறது நிறைய பேர் கேட்குறீங்க அதெல்லாம் இல்லைங்க நீங்கள் தெய்வத்தை கும்பிடும்போது தெய்வத்தை சரணாகதி அடைஞ்சிடணும் இப்படி இருக்குமா அப்படி இருக்குமானோ ஒரு குழப்பத்திலேயே நீங்கள் செஞ்சீங்கன்னா அது எப்படி ஜெயிக்கும் அப்படிங்கும்போது குழப்பம் இல்லாமல் நல்லபடியாக இது தெய்வத்தோட சிந்தனையோட மட்டுமே செய்யுங்க கண்டிப்பாக நல்ல வெற்றிகள் கிடைக்கும் இதனால் உங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னா எப்பேற்பட்ட தடையாக இருந்தாலும் இந்த குலதெய்வத்துக்கு கட்டி வச்சது குலதெய்வம் கட்டினது சுவாமிகிட்டே தான் இருக்கணும் சரிங்களா அந்த பூஜை ரூமோ ஷெல்ஃபோ எதாவது வேணால் இருக்கட்டும் அதே இடத்துல தான் இருக்கணும் இதுக்கு எப்பயுமே ஊதுபத்தி காட்டிகிட்டே வரணும் சூடம் காட்டிகிட்டே வரணும் சரிங்களா இதை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும் எப்பேற்பட்ட தடைகளில் நீங்கள் இருந்தாலும் அந்த தடைகள் வந்து உங்களை விட்டு விலகும் அதே போல் ஒரு விஷயங்களில் வந்து ஆகர்ஷணமாகணும் அதாவது ரொம்ப பணத்துக்கு கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினைக்கும் போது நீங்கள் அந்த இடத்துல போய் கடவுளே எனக்கு பண கஷ்டமாக இருக்குன்னு அழக்கூடாது சாமிகிட்ட போய் எனக்கு வந்து பண கஷ்டங்களை தீர்த்து கொடுக்குற அத்தனை தெய்வங்களுக்கும் நன்றின்னு சொல்லி பழகுங்க அப்படின்னு வரும்போது அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயங்கள்ங்க இதுவே வந்து இதை பிரபஞ்ச ரகசியம்னு சில பேர் நடத்திட்டு இருக்காங்க சரிங்களா இது வேறு ஒன்றும் இல்லைங்க அதை வந்து தெய்வத்திட்ட போய் விட்டுருங்க இதை நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு அந்த விஷயங்கள் இன்னும் நிறைய விஷயங்களாக கிடைக்கும் இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் செஞ்சுட்டே வரும்போது பாசிட்டிவ் தாட்ஸோடு நீங்கள் வரும் பொழுது உங்களுக்கு என்ன ஆகிடும்னா உங்களுடைய இந்த இதை என்றைக்கு நீங்கள் கட்டி வைக்கிறீங்களோ அதுலேருந்து ஒரு ஆறு மாத காலங்களுக்குள்ள உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் உறுதி இந்த பிரயோகத்தை நல்ல காரியங்களுக்கு மட்டுமே பயன்படுத்துங்க அந்த மாவு மிச்சம் இருக்கிற அந்த கீழே இருக்கக்கூடிய மாவை தாராளமாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம் எதுக்கு பயன்படுத்திக்கலாம் உங்கள் உணவில் கலந்துக்கலாம் மிச்சம் இருக்கிற மாவை எடுத்து உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய செடி பக்கத்துலையோ ஏதோ ஒரு இடங்களில் போட்டுகிட்டே வாங்க வீட்டுக்கு இந்த மாவை எடுத்து கோலம் போடுங்க கோலம் போட்டிங்கன்னா அந்த மாவுக்கு வந்து உங்களுக்கு வந்து பூச்சிகள் இந்த மாதிரி விஷயங்கள் சாப்பிடும் சரிங்களா இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் இந்த பிரயோகம் பண்ணிக்கோங்க அந்த தண்ணி இருக்குது இல்லைங்களா அதாவது அந்த தண்ணி டெய்லி வைக்கிறீங்களா இந்த தண்ணியை குடிச்சு பாருங்கள் இந்த மறுநாள் காலையில் குடிச்சு குடிச்சு பாருங்கள் ஒரு ஸ்டேஜில் அதை இனிக்க ஆரம்பிச்சிடும் அப்போயே நீங்கள் புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய மந்திரங்கள் சித்தி ஆகிருச்சின்னு சொல்லிவிட்டு இதனால் ரொம்ப பெரிய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுங்கிறது உண்மை இதோடு சேர்த்து நீங்கள் ஜாதகத்தையும் பார்த்துட்டு அந்த தெய்வ வழிபாட்டை நீங்கள் செஞ்சுக்கும் போது நல்ல ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும் இன்கேஸ் உங்களுக்கு ஜாதகம் கன்சல்டேஷன் வேணும்னு நினைச்சாலும் பின்னாடி இருக்க நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நன்றி வணக்கம்